ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெய்வா சாட்ஸ் நான் ரேவதி சிவகுமார் இன்னைக்கு வீட்லேயே இயரிங் குக்ஸ் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம் இது நான் ரெண்டு மெத்தட்ல செஞ்சிருக்கேன் உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியா இருக்குன்னு பார்த்துட்டு அதுபடி நீங்களும் வீட்டிலேயே இதை செய்யலாம் அஞ்சு சென்டிமீட்டர் மெஷர் பண்ணிட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வயர் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அஞ்சு அல்லது நாலு அல்லது ஆறு இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமான சைஸ்க்கு வந்து மெஷர் பண்ணிட்டு கட் பண்ணிக்கோங்க இப்போ நோஸ் ப்ளேயர் யூஸ் பண்ணி இதை லைட்டா பெண்ட் பண்ணிருக்கேன் ஐ பின் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் ஐபின் மாதிரி ரெடி பண்ணதுக்கு அப்புறம் கரெக்டா இருக்கும் இந்த வயரை பொறுத்த வரைக்கும் ஜீரோ பாயிண்ட் நைன் எடுத்திருக்கேன் திக்னஸ் வந்து இவ்வளவு இருக்கணுங்க அப்பதான் வந்து ஹூக் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா சூப்பராக இருக்கும் இப்போ ஐபின் மாதிரி நம்ம ரெடி பண்ணிருக்கோம் இந்த ஹூக் டிராப் செய்யறதுக்காக நீங்க வந்துட்டு காப்பர் வயர் எடுக்கலாம் இல்லனா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எடுத்துக்கோங்க இல்லனா சில்வர் அல்லது கோல்ட் பிளேட்டட் வயர் இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஐபின் ரெடி பண்ணிட்டோம் இப்போ இது வந்து ஜீரோ பாயிண்ட் த்ரீ எம் எம் இருக்கக்கூடிய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வயர் தான் இது ஸோ நான் இதை என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஸ்பிரிங் மாதிரி ரெடி பண்ண போறேன் இது வந்து திக்னஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் ஏன்னா ஜீரோ பாயிண்ட் த்ரீ எம் எம் அப்படிங்கும் போது இது வந்து ஒரு ஹேர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் இதை வந்து நம்ம வந்து ரோல் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் ஒரு டுவெல் டைம்ஸ் நான் வந்து இதை சுத்திக்கிறேன் இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டு பிளேயர் யூஸ் பண்ணி இதை வந்து கொஞ்சம் டைட்டா இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம் இப்போ இதை டைட் பண்ணிடலாம் டைட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு கட்டர் யூஸ் பண்ணி நம்ம இதை நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் கட் பண்ணிடுறேன் தான் இருக்கும் நீங்க டுவெல் டைம் சுற்றிக்கலாம் இல்லாட்டினா டென் அல்லது ஃபோர்டீன் டைம்ஸ் கூட சுற்றிக்கலாம் இப்போ இந்த ஐபென்க்கு உள்ளக்க சில்வர் கலர்ல ஒரு குட்டி பீட் எடுத்து போட்டிருக்கேங்க நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா சின்னதா ஸ்ப்ரிங் மாதிரி அதையும் எடுத்து உள்ளக்க போட்டாச்சு இப்போ நோஸ் பிளேயர் யூஸ் பண்ணி எட்ஜில் வந்து லைட்டாக பெண்ட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி பெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா இதுக்கு வந்து உள்பக்கமா நான் வந்து நெயில் ஆர்ட் பண்ணக்கூடிய ஒரு டூல் எடுத்திருக்கேங்க இதை வந்து சும்மா மெஷர் பண்றதுக்காக தான் இப்படி வச்சுட்டு நீங்க வந்து அதை சுத்தி வந்து ரோல் பண்ணிருங்க ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா பாக்குறதுக்கு ஈவனா சூப்பரா இருக்கும் இதுக்கு பதிலாக நீங்க ஒரு பென்னோ அல்லது பென்சிலோ இருந்தா கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை ப்ளேயர் யூஸ் பண்ணி கரெக்ட் பண்ணிட்டேன் அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிளா இது ரெடி ஆயிடுச்சு இதுல வந்து நீங்க ஜம்பரிங் தான் யூஸ் பண்ண முடியும் கோல்டன் கலர் போட்டீங்கன்னா அவ்வளவு நல்லா இருக்காது யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லனா ஜம்பரிங்கே இல்லாம கூட உங்களோட நீங்க இதுல ரெடி பண்ணலாம் இப்போ ரெண்டாவது ஹூக் ரெடி பண்றதுக்காக நான் வந்து ஐபின் மாதிரி ரெடி பண்ணி எடுத்திருக்கேன் இதுல வந்து சிம்பிளா இந்த சில்வர் பால் மட்டும் நீங்க போட்டுட்டு கூட உங்களோட ஹூக்க நீங்க ரெடி பண்ணலாம்

முக்கியமா நீங்க பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்ப இருக்குங்க இப்ப வந்து ரெண்டாவது மெத்தட் செய்யறதுக்காக நான் வந்து ஐபின் எடுக்க போறேன் ஐபின் தான் கோல்டன் கலர்ல இருக்கு இது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு நீங்க ஹூக் டிராப் இயர்ரிங் பண்றீங்க அப்படின்னா மட்டும் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அஞ்சுல இருந்து ஒரு எட்டு ஒன்பது வயசு இருக்கிற குழந்தைங்களுக்கு பண்ணும்போது இது நம்ம யூஸ் பண்ணலாம் ஏன்னா இது ரொம்ப குட்டியான ஒரு ஹூக்கா இருக்கும் இப்ப இதுல வந்து கோல்டன் கலர்ங்கிறதுனால நான் கோல்டன் கலர் பால் எடுத்து இது போட்டிருக்கேன் இப்ப இதையுமே நான் வந்து நீட்டா அழகா பெண்ட் பண்ண போறேன் பென் பண்றது நீங்க நீட்டா பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களோட ஹூக் வந்து பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் லைட்டா இதை வளைச்சு விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நீங்க பென்ட் பண்ணீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும் இது மாதிரி எதாவது ஒரு டூல் நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க பெண்ட் பண்ணும் போது எந்த விதமான வளைவும் இல்லாம கொஞ்சம் நீட்டா இருக்கும் இல்லனா எல்லா இடத்துலயும் அங்கங்க வளைஞ்சிருந்ததுன்னா பாக்குறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்காது இப்போ சிம்பிளா இந்த எட்ஜில் மட்டும் நம்ம வந்து நோஸ் பிளேயர் யூஸ் பண்ணி லைட்டா பெண்ட் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் இது ரெடி ஆயிருச்சு இது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு ஹூக் ட்ராப் போடும் போது ரொம்ப சிம்பிளா இருக்கும் இது பார்க்கறதுக்கு ரொம்ப கியூட்டாவும் இருக்கும் இப்போ நம்ம எப்பவுமே எந்த பொருட்களை ரெடி பண்ணாலும் அது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு செக் பண்ணி காட்டுவேன் சோ அதே மாதிரிதான் இன்னைக்கு சிம்பிளா ரெண்டு இயர்ரிங் பண்ண போறேன் இப்போ நம்மளோட சேனல்ல நடக்கிற கிவ்அவேக்கான ஆறாவது கொஸ்டின் என்னன்னு நம்ம பார்க்கலாம் ஆறாவது கொஸ்டின் என்ன அப்படின்னா நான் ரேவா சார்ட்ஸ்ல நூத்தி முப்பது வீடியோ கிட்ட அப்லோட் பண்ணிருக்கேங்க இப்போ மொத்தம் எத்தனை ஸ்லைன் வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன் ஒவ்வொரு ஸ்லைன் வீடியோலையும் என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் நான் யூஸ் பண்ணிருக்கேன் அப்படிங்கிற உங்களோட கரெக்டான ஆன்சரை ரேவதி சிவகுமார் ஃபைவ் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படிங்கிற என்னோட மெயில் அட்ரஸ்க்கு நீங்க சென்ட் பண்ணுங்க உங்களோட ஆன்சர் கிளியராகவும் கரெக்டாவும் இருந்தா மட்டுமே மேற்கொண்டு நீங்க வந்து கிவ வேலை பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் இப்போ ரொம்ப சிம்பிளா பாம்பாம் இயரிங் பண்றதுக்காக ஒரு ஃபோர்க் எடுத்திருந்தேன் அதுல ஒரு முப்பது தடவை கிட்ட நான் வந்து உள்ளன் த்ரெட் எடுத்து ரோல் பண்ணிட்டு சென்டர்ல நாட் போட்டுட்டு அதை வெளியில எடுத்துட்டு ஓரங்கள் ரெண்டையுமே கட் பண்ணிட்டு அப்புறமா எக்ஸஸா இருக்கிறதையும் நீட்டாக கட் பண்ணிட்டு ஒரு குட்டி பாம்பாமா நான் இதை ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதே மாதிரியே இன்னொரு பாம்பாமும் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வயர் தாங்க இது இதை ஃபோர் சென்டிமீட்டருக்கு நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டு ஐபின் மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன் ஐபினா ரெடி பண்ணிட்டு இந்த உள்ளன் குட்டி பால் இருக்கு அட்டாச் பண்ணிட்டேன் அதுக்கு மேல ஒரு பெரிய சைஸ்ல ஒரு ஒயிட் கலர்ல முத்து மாதிரி ஒரு பீட் போட்டுட்டு அதுக்கு மேல ஒரு குட்டி பீட்டும் போட்டுட்டு லைட்டா நோஸ் பிளேயர் வச்சு பென்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஐபின் எப்படி இருக்குமோ அதே போல பென்ட் பண்ணி அதை வந்து டைட் பண்ணிட்டேன் பென் பண்ணும்போது கொஞ்சம் நீட்டா பண்ணுங்க அப்போதான் அழகா இருக்கும் இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்த ஹூக்ல அட்டாச் பண்ணிட்டேன் ரெடி ஆயிருச்சு இதே மாதிரியே இன்னொரு ஹூக்லயும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த பாம் பாம் இயர்ரிங்காக நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் இது ரொம்ப கியூட்டா சிம்பிளா இருக்கு பாக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கு வேணும்னா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இது எப்படி வந்துருந்துச்சு அப்படின்னு உங்களோட கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணிருங்க ரெண்டாவது நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த சின்ன ஹூக்ல அட்டாச் பண்றதுக்காக ஒரு டுவெண்ட்டி டைம்ஸ் மட்டும் உள்ளன் த்ரெட் எடுத்து சுத்திட்டு அதை வந்து குட்டி பாம்பமா ரெடி பண்ணி வச்சிருந்தேன் அதுல கடையில வாங்கினா ஐபின் அட்டாச் பண்ணிருக்கேன் இப்ப இதுக்குள்ள நான் வந்து கோல்டன் கலர்ல குட்டியா ஒரு பால் போட்டுக்கிறேன் இது வந்து ரொம்ப சின்ன ஹூக்குங்கிறதுனால பெரிய சைஸ்லலாம் நம்ம பால் போட்டோம் அப்படின்னா அவ்வளோ நல்லா இருக்காது அதனால சின்ன சைஸ்ல ஒரு கோல்டன் கலர் பீட் எடுத்து நான் வந்து இன்சர்ட் பண்ணிட்டு ஐபின் எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்து அழகா நீட்டா ரெடி பண்ணிட்டேன் இப்ப இந்த சின்ன ஹூக்ல ஓபன் பண்ணிட்டு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் அட்டாச் பண்ணிட்டு நோஸ் பிளேயர் வச்சு டைட் பண்ணிருங்க அவ்வளவுதான் சிம்பிளா இந்த இயரிங்கும் ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்க இதையுமே ரொம்ப கியூட்டா அழகா இருக்கும் Thanks for watching.